வணக்கம் நண்பர்களே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. மீன் விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. கண்டினியூவாக என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணுன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? தற்போது உள்ள நிலையில் இந்த மீன் சாப்பிட்டா பலவித வியாதிகள் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்னென்னா இந்த மீன் சாப்பிட்டா நல்ல மருத்துவ குணம் இருக்குன்றாங்க. இது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா? இதில் என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சிலர் மற்றும் பலர் ஆராய்ச்சிக்கு பின் பார்த்தா இது உண்மையிலேயே மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் கூடிய மீன் என்று தெரியப்படுகிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மீனை நாம் பார்த்துருக்கவே மாட்டோம் என்று சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதை மொய் மீன், பூவிரால், தேலி விரால் அப்படின்னு வேற வேற பேரில் வச்சு பல இடங்களில் விற்றுட்டு வரதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக நம்ம ஊர் மதுரா மற்றும் திருச்சிராப்பள்ளியிலையும் தான் அதிகமாக விற்பனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியுங்களா? ஆப்பிரிக்காவிலிருந்து, கெளுத்தின்னு ஒரு வகையிலேருந்து வந்திருக்கு. இது எப்படியோ கடல் வழியாக ஊடுருவி ஆறுகள் வழியாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்ததாக தெரியப்படுகிறது. கடற்கரையிலிருந்து தொலைவில் இருக்கும் பல இடங்களுக்கு கடல் மீன் கிடைப்பதற்கு கொஞ்சம் அரிதாக தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மாவட்டங்களிலே இவங்களே குட்டைகள் அமைச்சு அதை சொந்தமாக வளர்த்து விற்கிறதா கேள்விப்படுறோம். இந்த மீன் வந்து ஒரு அசைவு விரும்பின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவும் பயங்கரமாக பெருசாக வளரக்கூடியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மீன் வந்ததால் நம்ம நாட்டில் உள்ள ஐர மீன், உளுவ மீன், அரால் மீன் இதுபோல் ஒரு சில மீன்கள் அந்த இனமே அழிஞ்சு போறதா மீன்வளத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மீன் அசுர வளர்ச்சி அடையணுன்றதுக்காக கோழிக்கடையிலிருந்து வீசப்படுற கோழிகளின் கழிவுகளை இதற்கு உணவாக அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குடல் போன்ற கழிவுகளும் இவை எல்லாமும் இந்த மீனுக்கு போடப்படுது. ஒன்னும் சில பேர் சொல்றாங்க, தெருநாய், பூனை இவற்றை அடித்து குட்டையில போட்டு இதற்கு உணவாக கொடுத்து வளர்க்கிறான்னு சொல்றாங்க. இந்த மீன் சாப்பிட்றனால பல விதமான தோல்வியாதிகள் வருதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்மை குறைவு, புற்றுநோய் போன்ற பல வியாதிகள் வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மீனை வளர்க்குறதுக்கு பல வெளிநாடுகளில் தடை விதிச்சிருக்காங்க. வெளிநாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலையும் பல மாநிலங்களில் இந்த மீன் வளர்க்குறதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனை யாருமே வாங்கி சாப்பிடாதீங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கூட நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் த்ரெட்டனிங் இந்தியன் ஃபிஷ் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இதை பார்த்தீங்கன்னா இதை பற்றின செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, த ஹிந்துல கூட இதை பற்றி விலாவரியாக விளக்கம் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பலருக்கும் உங்களோட எச்சரிக்கையை கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மதுரை மைந்தன்.